முதல் கதாநாயகன், முதல் வழிகாட்டி என்பதே தந்தைதான். ஒவ்வொருவரும் தன்னிலிருந்து இதை பார்க்க வேண்டும். நான் என்னிலிருந்து இதை பார்க்கிறேன். என்னுடைய அப்பா ஒரு கிராமத்தில், பெயர் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும், அதற்கு மேல் பெரிய கல்வி அறிவில்லை. ஆனால் தான் பெறாத கல்வி தன் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று நினைத்தார். எங்கள் எல்லோரையும் படிக்க வைத்தார், என்னையும் படிக்க வைத்தார். கிராமப்புறங்களிலிருந்து நாங்கள் கல்லூரிக்கு சென்று படிப்பது என்பது அவ்வளவு கடினம், அடர்த்தியான வறுமை. அந்த சூழலில் நான் கபடி விளையாட போவேன். கபடி விளையாட போறதுக்கு திட்டுவார், முதலில் திட்டினார் அவர். இளையான்குடி, புதூர் எங்கள் கிராமத்துக்கு அருகில் இருக்கிற சின்ன நகரங்கள். அங்கே போய் அவர் தேநீர் அருந்த போகிற போது பக்கத்து கிராமங்களில் இருந்து வந்தவர்கள் எல்லாம், இந்த அரணையூர்லிருந்து சீமான்னு ஒரு பய என்னம்மா கபடி விளையாடுகிறான் என்று என்னுடைய அப்பா அவர் என்பதே தெரியாமல் அவர்களாக பேசிக்கொண்டதை கேட்டுவிட்டு வந்து, அடுத்த நாளிலிருந்து நான் கபடி விளையாடப் போவதை அவர் குறையே சொல்லவில்லை. எங்கு போய் கபடி விளையாண்டாலும் அதை கண்டுகொள்ளலை. சிலம்பம் கற்றுக்கொள்ள செல்கிற போது அவரே என்னை அழைத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார். கராத்தே கற்றுக்கொள்ள செல்கிற போது, யாருமே கராத்தே கற்றுக்கொண்டால் அது அடிதடி அதற்கு போவார்கள், அது தேவையில்லை என்று சொல்லும் போதெல்லாம், என் தந்தை நான் கராத்தே கற்றுக்கொள்ள சொல்கிற போது ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. ஒரு கிராமத்து தகப்பன், நான் இந்த அளவுக்கு தயாராகி இத்தனை ஆயிரக்கணக்கான எதிர்கால தலைமுறைகளின் முன்னாடி நின்று பேசக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்றால், தகுதியை பெற்றிருக்கிறேன் என்றால், அது அவர் கொடுத்த வாய்ப்பு வரம் என்றுதான் சொல்லணும். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நான் இதுவரை பெற்ற புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் காரணம், நான் தெய்வமாக போற்றி மதிக்கும் என் தாய்தான் என்று சொல்லுகிறான். அதையே நாம் நம்முடைய தந்தைக்கும் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அப்படிப்பட்ட தந்தையரை போற்றுகிற அப்பா என்கிற இந்த விழா நாளில் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். இங்கே கலை நிகழ்வை நிகழ்த்திக் கொண்டிருந்த என் தம்பி சத்யா அவர்கள் தமிழர்களுடைய தொன்மக் கலைகள். நம் நினைக்கலாம் இந்த மாடாட்டம், மயிலாட்டம், தொயிலாட்டம், கைச்சிலம்பாட்டம், இந்த கரகாட்டம் இதையெல்லாம் காப்பாற்றி என்னாகப் போகிறது என்று. கலை இலக்கியத்தை போற்றாத, பாதுகாக்காத, கொண்டாடாத சமூகம் வாழாது. இது கரகாட்டம், இது காவடி ஆட்டம், இது மயிலாட்டம் என்று புறந்தள்ளிவிட முடியாது. இதுவெல்லாம் தமிழர்களின் கலை தொன்ம அடையாளங்கள். அதை புரிந்து கொள்ளணும். இங்கே இருக்கிற என்னுடைய தம்பி முருகதாஸ் அவர்கள் எனக்கு பகிரியில் ஒரு பதிவை அனுப்பியிருந்தார். மரபு என்பது என்ன? நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த காவடி ஆட்டம், இந்த கரகாட்டம் ஒவ்வொன்றும் வாழ்வியலோடு தொடர்பு கொண்டது. காவடியை தூக்கி இப்படி ஆடுகிறார்கள் என்றால், நமது முன்னோர்களின் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, ஆதிகளில் காடுகளில் வாழ்கிற போது நாம் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம். அந்த வேட்டையாடிய விலங்குகளை தோள்களில் இரண்டு கால்களை இப்படி இரண்டு பக்கமும் தோள்களிலே, இந்த பக்கம் இரண்டு கால்கள், இந்த பக்கம் இரண்டு கால்களை போட்டுக்கொண்டு பெருந்தூரம் நடந்து பயணம் செய்தோம். அந்த பழக்கம்தான் பிற்காலத்தில் காவடி ஆட்டமாக வருகிறது. இன்றும் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கிற படத்தை. ஒரு அப்பா
தன் மகனை தன் மகளை தோளில் எப்படி தூக்கி கொண்டு செல்கிறார், கால் ரெண்டையும் இப்படி போட்டு கையை எப்படி பிடித்து எவ்வளவு தூரம் வேணாலும் தூக்கி செல்வார். நாம் கூட்டத்திலே சப்பரம் பார்த்தோம், சாமியை பார்த்தோம், கூட்ட திருவிழாவிலே நாடகத்தை பார்த்தோம், நடனத்தை பார்த்தோம், அப்பாவின் தோளில் இருந்துதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பரம்பரை, இந்த தொன்ம தொடர்ச்சிதான் காவடி ஆட்டம். நாம் விழா குத்தி ஆடுகிறோம், தேர் இழுக்கிறோம், அழகு குத்துகிறோம். அதையெல்லாம் ஒரு காலத்தில் நான் விமர்சித்திருக்கிறேன். அழகு இங்கே குத்துறான், ரெண்டு மெல்லிய சதை பகுதியில் குத்துறான், அதே பக்திகள் அரையங்களை மேலே ஏற்றி குத்துனா செத்துருவோம், அது தெரியும். ஆனாலும் இந்த மெல்லிய சதை பகுதியில் குத்துறான், அது எதற்கு பயிற்றுவிக்கிறான்? தமிழன், தமிழன் ஒரு போர் மரபினன், அவனுக்கு ஏறும் போரும் அவன் தொழில். ஏர் செய்வான் வீட்டை காப்பாத்த, போர் செய்வான் நாட்டை காப்பாத்த, அதன் பரம்பரை தொழில். விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான், எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய், வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போறன்றவன ஏ அவ்வளவுதான் ஏன் வலிக்கும், அடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதுதான் நடக்குது. இந்த காயங்களை சிறு வயதிலிருந்தே பழக்குகிறான் தமிழன். எனவே அவன் போர் மரவினன் என்பதாலே அது ஒரு பயிற்சி. தமிழனுடைய மெய்யியலே அறிவியல் என்பதை நாம் அறிந்து உணரணும். அந்த வழியில் இந்த மாடாட்டம், மயிலாட்டம், இந்த ஒயிலாட்டம், இதெல்லாம் வந்து தமிழனுடைய தொன்மக் கலைகள். திரைக்கலை என்கிற பெரும்பூதம் வந்த பிறகு இது எல்லாவற்றையும் திண்டு ஏப்பமிட்டுவிட்டது. கிரிக்கெட் என்கிற ஒரு விளையாட்டு இந்த மண்ணின் தொன்ம விளையாட்டுகளை எல்லாம் தின்று ஏப்பமிட்டது போல, இந்த சினிமா என்கிற பெரும் பூதம் தமிழர்களின் பாரம்பரிய தொன்ம கலை வடிவங்களை தின்னு ஏப்பமிட்டது. அதை மீறி ஒரு பண்பாட்டு மீளெழுச்சி என்ன செய்து ஒரு பெரும் புரட்சியாக புரண்டு எழுகிறது. அதில் ஒரு முயற்சி, அதில் ஒரு எளிய புரட்சிதான் என் தம்பி சத்யா இந்த மேடையில நிகழ்த்தி காட்டிய கலை வடிவம் என்பதை நாம் எல்லோரும் பெருமையோடும் மகிழ்வோடும் கொண்டாடணும். விஜய் தொலைக்காட்சியில் மிகச்சிறந்த இசை பயின்ற எண்ணற்ற பாடகர்கள் பாடினார்கள், மிகச்சிறந்த வல்லுநர்கள் பாடினார்கள், சிறுவயதில் முதல் நன்கு இசை கற்று ஆளுமை கொண்டவர்கள் பாடினார்கள். ஆனால் அந்த இசை போட்டியிலே புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த தம்பி செந்தில் ராசலட்சுமி தான் வந்தார். தமிழர்களுடைய பாரம்பரிய இசை வடிவம், மண்ணின் மக்களின் இசை வடிவம், மக்கள் இசை உழைக்கு மக்களின் பாட்டு உலக அரங்கில் புகழ் பெற்றது. தம்பி அந்தோணி அவர்கள், என் அன்பிற்குரிய தம்பி புதுவை சித்தன் அவர்கள், என் அன்பிற்குரிய தம்பி மதுரை சந்திரன் அவர்கள், எண்ணற்ற பேர், ஐயா புஷ்பவனம், குப்பிச்சாமி போன்றவர்கள் தமிழர்களின் தொன்மை இசை வடிவத்தை அழிந்து விடாமல் அடைகாத்து அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு என்னுடைய தம்பி இளையராஜா போன்றவர்கள் அதில் இணைந்திருக்கிறார்கள். நாம் நமது கலையை போற்றவில்லை என்றால் வேறு யார் போற்றுவர், யார் கொண்டாடப் போவது? அடுத்த தலைமுறைக்கு என்ன வைத்துவிட்டு செல்லப் போகிறோம்? தமிழர்களுக்கு என்று என்ன அடையாளங்கள் இங்கே இருக்கிறது? எதுவும் இருக்காது. என் தம்பி தாஸ் சொன்னால கிட்டாரை வச்சுக்கிட்டு ஏதோ பாடிட்டு இருப்பாங்க, அது இல்லை. நீ எத்தனை இசை அடி ராஜா, நீ பறை ஒரு தடவை அடிச்சு பாரு ராஜா என்கிட்ட கேட்பான். என்கிட்ட எல்லாரும் எப்படி கேட்பாங்கண்ணா, சீமா நீங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி. எவன் தன்னை அறியாம தனியா ஆடுறானோ அவனெல்லாம் ஏன் ஆளு? ஏன்னா என் மரபணுக்குள்ளது ஊறி இருக்குது, என் பரம்பரை இசை பற இசை. அது சாதி பறை அல்ல என் அன்பு பிள்ளைகளே, அது ஆதி பறை.
அதனாலதான் ஆதித்தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம். செத்து போறான் ஒருத்தன், மருத்துவர் கைவிட்டார் செத்துட்டான்ட்டு. கடைசியா ஒரு மருத்துவம், எங்க பரம்பரை, எங்க பாட்டம் முப்பாட்டம் வச்சு கடைசி மருத்துவம் செத்து போயிட்டான். டாக்டர் கைவிட்டு போயிட்டாரு, பல்சலாம் இல்லையா போயிட்டான் அப்படின்னு. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, அடிச்சு நான் என்ன தவளை வச்சு அடிப்பான் பாருங்க, பணத்துக்கு பக்கத்துல அடிச்சு பார்ப்பான், நான் நாதஸ்வரத்தை ஊச்சி அடிச்சு பார்ப்பான். எப்படி கடைசியாக அந்த உடம்பில் ஒரு துளி உயிர் இருந்தால் கூட முறுக்கேறி எந்திரிச்சுவா அப்படின்னு ஆடுகிறான். அந்த இசை, அந்த இசைக்கு அவ்வளவு வலிமை வல்லமை உண்டு. அதுதான் கடைசி மருத்துவம். அதுல எந்திரிக்கலைன்னா புதைச்சிடறா, முடிஞ்சிடா, கடைசி மருத்துவம். இதனால நம் முன்னோர்கள் வந்து விளையாட்டா எதையும் செய்யலை, எல்லாத்தையும் பகுத்து வகுத்து வச்சிருக்காங்க. நீங்க நுட்பமா பாருங்க, நானே இதெல்லாம் விமர்சிச்சேன். காக்கைக்கு சோறு வைக்கிறதெல்லாம், காக்கைக்கு சோறு வைக்கிறது வந்து வேடிக்கை இல்லை. ஆதிகளில் காடுகளில் வாழும்போது குழு குழுவா நின்று கூட்டம் கூட்டமா நம்ம சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அப்ப காடுகள்ல இருந்து சாப்பிடும் சமைக்கும் போது பூச்சியோ வண்டோ ஏதோ ஒன்று உள்ள விழுந்திருக்கலாம். அப்ப அது உணவு நஞ்சா இருக்கலாம். அது நஞ்சா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற காக்கைக்கு முதல்ல சோற வச்சான். அது சாப்பிட்டு சாகாம பறந்துருச்சுன்னா சாப்பிட்டான். அந்த பழக்கம் இன்று வரை தொடருது. பாம்புக்கு பால் ஊத்துறான், அவனுக்கு தெரியும் பாம்பு பால் ஊட்டி இனம் இல்லைன்னு. பாலை குடிக்காது, பாம்புக்கு பால் ஊட்டி இனம் இல்லை, பாம்பு மார்பு இல்லாத பால் ஊட்டி இனம் இல்லை, உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் ஊத்துனா புத்துல போய், பாம்பு பால் குடிச்சுன்னா ஒவ்வாமையில செத்து போகும். ஆனா ஏன் ஊத்துனா, பாம்பு கணக்கில்லாத இனப்பெருக்கத்தை செய்யும். அப்புறம் நாடங்களும் வெறும் தெருவெங்கு வெறும் பாம்பா தான் இளையும். அப்ப என்ன செய்யறான், அங்க உள்ளே இருக்கிற பாம்பு தன் இனப்பெருக்கத்திற்காக அது ஒரு என்ன சொல்லுது, ஒரு 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 சமிக்கை செய்து ஒரு 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 வாசனையை வெளியில பரப்புது. அப்ப எங்கிருந்தாலும் ஆண் பாம்போ பெண் பாம்போ அந்த புத்தை நோக்கி வந்துருது. அதை வரவிடாமல் தடுப்பதற்கு, அது வெளியிடுகிற அந்த வாசனை இதை வெளியில போடாம தடுப்பதற்கு இந்த பாலின் வாசனை பயன்படுது. அதனால மேல புத்துல பாலம் பழக ஊத்திடுறான். இந்த பாலை ஊத்துனவுடனே இந்த பாலின் வாடை இந்த பாம்புக்கு இங்க பாம்பு இருக்குங்கிற தகவலை கடத்தாம நிறுத்திடுது. எல்லாமே அறிவியல். ஒரு புலி செத்து போயிடுச்சுன்னா, ஒரு புலி செத்து போச்சுன்னா 20,000 பேருக்கான குடிநீர் தடுக்கப்படுதுங்கிறான், கிடைத்தது நிறுத்தப்படுதுங்கிறான். புலிக்கு இந்த 20,000 பேருக்கான குடிநீருக்கு என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம் இருக்கு? மலை முகடுகளில் அடர்ந்து உயர்ந்து இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து, நீராவி ஆகி போற மேகம் எங்க குளிர்ச்சியா இருக்குதோ அங்கே மழை கொட்டும். எங்க குளிர்ச்சி இருக்குது, மலை முகடுகளில் உயர்ந்து அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் குழு குழு என்று இருக்குது. எனவே மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றலை அந்த மரங்கள் தான் பெற்றிருக்குது. அந்த மரங்கள் பூமிக்கு மேகத்தை மழையை கொண்டு வருது, உடனே உருண்டு கீழே வரவிடாம தடுப்பது சோலை காடுகள் புற்கள் அப்படி நிறுத்திக்கிறது, தன் உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது தடுப்பணை போல. அது வெளியிடுகிற தண்ணீரை கிராஸ் லேண்ட் இருக்கு, இந்த புல்வெளி, அந்த புல்வெளியில் இருக்கிற புற்கள் தேக்கி வச்சுக்கிறது தன் உணவு தேவைக்கு. அந்த புற்களை மான்கள் தன் உணவுக்காக தின்றுது. மான்கள் தன் உணவுக்காக புற்களை தின்றால் அந்த இடத்துல நீர்த்தேக்கம் குறையுது. மான்கள் புல்லை திங்கி விடாமல் மானை புலி வேட்டையாடி தின்றான், அங்க நீர் நின்றுது. அப்ப ஒரு புலி 20,000 பேருக்கான தண்ணீரை பாதுகாக்குது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உயிரியல் உண்மையை நாம் கற்கணும். இதுதான் கல்வி. விவேகானந்தர் சொல்றார், கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற தனித்த ஆற்றலை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதுதான் கல்விங்கிறது. அப்படிப்பட்ட கல்வி நமக்கு இருக்கா, அதை நம்ம கேள்வி எழுப்பி பார்க்கணும். உலகத்தில் புனிதமானது இரண்டே இரண்டு தான் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று வகுப்பறை. இது இரண்டு தான் உலகத்திலே புனிதமானது. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறைகள் தான் தீர்மானிக்கின்றன. தாய்
குழந்தைக்கு உலகத்தை காட்டுகிறார். இதான் உலகம். ஆசிரிய பெருமக்கள் இந்த குழந்தையை உலகத்துக்கு காட்டுகிறார். இவன் அறிஞன், இவன் சிறந்த விளையாட்டு வீரன், இவன் பாடகன், இவன் ஓவியன் என்று ஆசிரிய பெருமக்கள் தான் குழந்தையை, இந்த பிள்ளையை உலகத்துக்கு காட்டுகிறார்கள். எனவேதான் இது இரண்டும் புனிதமாக போற்றப்படுகிறது. இதை நன்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிறால் அறிவு மூதாட்டி அவை பெருமகள். குலனருள் தெய்வம் யார் சொல்றா? பவணந்தி முனிவர். குலனருள் தெய்வம் என்கிற ஆசிரியர் பெருமக்கள். இதே ஆசிரியர் பெருமக்கள் பேச வேண்டியது இருக்கு. நீங்க சரியா இருந்தா நாடு சரியாயிருங்கிறதுக்காக சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்கள் தான் ஓட்டுக்கு காசு வாங்காத ஒரு தலைமுறையை உருவாக்கணும். நீங்கள் தான் ஊழல் லஞ்சமற்ற, ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான பெரும் நெருப்பான இளைய தலைமுறை புரட்சியாளர்களை தயார் செய்து அனுப்பணும். இது உங்கள் கடமையும் உங்கள் பொறுப்பும். அதனாலதான் இது நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். அதாவது நீங்க பாருங்க, மாவீரன் அலெக்சாண்டர்ன்னு சொல்லுகிறான் என் அன்பு தம்பி தங்கைகளே, நான் வாழ்வதற்கு என் பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி கடன்பட்டிருக்கிறேன். நான் நன்றாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வாழ்வதற்கு என் பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், நான் நன்றாக வாழ்வதற்கு என் ஆசிரிய பெருமக்களுக்கு கடமைப்பட்டிருக்கேங்கிறான். அவனுடைய ஆசிரியர் யார்? அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலால் அலெக்சாண்டருக்கும் பெருமை, அலெக்சாண்டரால் அரிஸ்டாட்டிலுக்கும் பெருமை வந்தது. ஆசிரியருடைய பணி என்ன? இன்று ஏடு தூக்கி படிக்கும் மாணவ பிள்ளைகளை நாளை நாடு காக்கும் தலைவர்களாக மாற்றுகிற அரிய பணியை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ப்பு ஆசிரிய பெருந்தகைகளுக்கு தான் இருக்கிறது. அதுல மன்னன் பிலிப்பு மக்களுக்கு பொற்காசுகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறான். ஏன்னு கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு காசு அள்ளி அள்ளி கொடுக்குற தங்க காசு அப்படின்னு. என் ஆசிரியர், எனக்கு கற்பித்த ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கும் போதே என் மகன் பிறந்து விட்டான், அலெக்சாண்டர் பிறந்து விட்டான். என் மகனை உலகம் போற்றுகிற பேரறிஞனாக என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உருவாக்குவார். அந்த மகிழ்ச்சியில் தான் இந்த தங்க காசுகளை அள்ளி அள்ளி என் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையை அரிஸ்டாட்டில் பொய்யாக்கல. ஆக சிறந்த பெரிய வீரனை, ஒரு தத்துவ ஞானியை படைகிற, உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர் உலக பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவிய மா மன்னன். ஆனால் பெரும் வீரன் மட்டுமல்ல, அவன் உலகத்திற்கு பெருந்தத்துவத்தை கற்பித்துக் கொடுத்துட்டு போன மகான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அலெக்சாண்டர் அவனே நம்பிக்கைக்கான நேர் வடிவமாக இருக்கான். போரில் பல வெற்றிகளை பெற்றான். எல்லா செல்வங்களையும் தன் நண்பர்களுக்கு பிரித்து கொடுத்துறான். வெறுங்கையோடு நிற்கிறான். நண்பர்கள் கேட்கிறாங்க, அலெக்சாண்டர் எல்லா வெற்றிகளையும் எல்லா பொருள்களையும் எங்களுக்கு தந்து விட்டாய், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது உனக்கென்று என்று வேகமாக ஓடி குதிரையிலே ஏறி நின்று வானத்தை நோக்கி வாளை உயர்த்தி சொல்கிறான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அதான் அவன் இந்த உலகத்திற்கு தந்துவிட்டு போன மிகப்பெரிய கொடை. ஒரு மனிதனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஏதாவது ஒன்று இருந்தால் அது நம்பிக்கையை கொடுப்பதுதான். ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தட்டி கொடுப்பது ஒன்றுதான். அதே அலெக்சாண்டர், நான் இறுதியில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனால் என்னை தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என் உயிரற்ற உடலை சுமந்து செல்ல வேண்டும் என்கிறார். அதற்கு காரணம் என்ன? ஏன் தலை சிறந்த மருத்துவர்கள் என் உடலை சுமந்து செல்ல வேண்டும்? தலை சிறந்த மருத்துவர்களால் கூட என் இறப்பை தடுக்கவிட முடியவில்லை என்பது இந்த உலகத்திற்கு படிப்பனையாக இருக்க வேண்டும். என் சவப்பெட்டிக்குள் ஒரு ஓட்டையை போட்டு, இருபக்கம் ஓட்டை போட்டு என் இரண்டு கைகளையும் வெளியில் தெரிவது போல வைத்து என்னை தூக்கிச் செல்ல வேண்டும் என்கிறார். அதற்கு காரணம் என்ன? உலகத்தையே வென்ற மாபெரும் வீரன் அலெக்சாண்டர் தன் இறுதி பயணத்தில் எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக.
இந்த அலெக்சாண்டரை உருவாக்கிய ஆசிரியன் அரிஸ்டாட்டில் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அந்த அரிஸ்டாட்டில் நமக்கு கற்பிக்கிறான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்று கற்பிக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, அரசியலில் அறிவியலை கொண்டு வந்தவன் சாக்ரட்டிஸ். மன்னராட்சிகளிலிருந்து குடியாட்சியை மக்களாட்சியை உலகத்திற்கு கொண்டு வந்தவன் சாக்ரட்டிஸ். மாணவன் பிளாட்டோ. இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு முறையை உலகத்திற்கு அமைவதற்கு அடிகோலியவன் அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸின் மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டின் மாணவன் அலெக்சாண்டர். ஆசிரியர்களின் பெருமைக்கு சான்று. திருநெல்வேலியிலே சுப்பையாக பிறந்த சுப்பிரமணியம் மகாகவிகானதற்கும் ஆசிரியர் தான் காரணம். பீமாராவ் ராம்ஜி என்கிற ஒருவர் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஆனதற்கும் ஆசிரியர் தான் காரணம்.